Hi friends, good morning. So ippa kaalaiyila endrichittu as usual na vandu paathram eduthu wash panni vechittu konjam ippa eduthadhu na potittu so marubadi vandu innikku full and full alva pannalam panni vechala or 1 week ku solittu oora vechirken and lunch ku vandu paathona na arisi varthu saadham senjirken okay so adukku vandu இன்னைக்கு சின்ன வெங்காயம் போட்டுருந்தேன் சார். சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதேமாரி பெரிய வெங்காயம் செஞ்சோம்னா வெள்ளை வெங்காயம், வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால பொறுமையாக சின்ன வெங்காயம் வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். தக்காளி, வெங்காயம், கறி லீவ்ஸ், சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், பூண்டு, வரமிளகா, ஸோ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கீ விட்டு வணக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதில் அரிசி கிளஞ்சி போட்டு போகிறேன் நான். அதுக்கு முன்னாடி தண்ணி அளந்து ஊற்றலாம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு நான் லைட்டாக தான் வணக்கியிருக்கேன். எண்ணெயில் சும்மா வணங்கி அது டேஸ்ட் வந்தால் போதும்னு, ஏன்னா குக்கரில் வச்சு சாப்பாடு விசில் தான் விட போகிறோம். அதனால் வந்து லைட்டாக வணங்கினா போதும், ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 4 டம்ளர் தண்ணி விடுறேன். ஃபாஸ்ட்ல வச்சுட்டு தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம அரிசியும் பருப்பும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நான் சிம்ல வச்சுட்டு அரிசியை வந்து அதில் ஆட் பண்றேன். அரிசியும் பருப்பும் நான் இன்னைக்கு வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு 3 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு இனிமேல் தான் ஆட் பண்ண போறேன். இதை தண்ணியில கிளஞ்சி விட்டுட்டு அதே மாதிரி பொரியலுக்கு வந்து நான் வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா இந்த வாரத்துக்கான உருளைக்கிழங்கு, ஸோ அதை எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா உருளைக்கிழங்கு உளிச்சுட்டு வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு மொளோடி உப்பு கடுகு போட்டு தாளிச்சு விட போறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம அவசரமா இன்னைக்கும் செய்யறோம் அப்படின்னா சாதம் வச்சுட்டோம்னா சைட்ல டக்குன்னு பொரியல் செய்ய காய் எதுவும் நம்ம ரெடி பண்ணல அப்படின்னா உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வணக்கி போட்டு வச்சிடலாம். ஸோ பொரியல் ரெடி பண்ணிடலாம், ஈஸியா இருக்கும். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இதை அப்படியே குக்கர் மூடி ஒரு விசில் விட போறோம். ஒரு விதை கொஞ்சம் விதை விதையா நமக்கு வேணும்னு நினைச்சோம்னா ஒரு விசில் விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் குழச்சி வரணும்னா 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் சின்ன அடுப்புல மாத்தி வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா சிம்ல இருந்ததுன்னா நல்லா வெந்து வரும். அந்த கேப்ல இதுல வந்து ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு வைக்கிறதுக்காக. இப்ப வந்து இதுல இன்னும் 2 உருளைக்கிழங்கு வச்சுட்டு மீதி இப்ப 2 பேருக்கு தானே 3 உருளைக்கிழங்கு உடிச்சு போட்டிருக்கேன் பொரியலுக்கு மதியத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 நம்ம ஒட்டுக்கா செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து தனித்தனியா 2 வேக வைக்க தேவையில்லை. இப்ப இன்னைக்கு புதன்கிழமை, சண்டேக்குள்ள இன்னும் 1 இது 2 போட்டு வேற ஏதாவது நான் செஞ்சிருவோம். ஒண்ணு குழம்பு நைட்டுக்கு அவசரத்துக்கு செய்யறதுக்கு குழம்பு செய்யறதுனா செய்வேன், இல்ல ஏதாவது ஒன்று அந்த மாதிரி செஞ்சிருவோம். இதை மூடி போட்டு திரும்ப நான் ஃப்ரிட்ஜ்லயே வைக்க போறேன். ஸோ வீட்டுல எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நாங்க 2 பேருங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 7 உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேக வச்சு அன்னைக்கு ஒரு ட்ரிப் செஞ்சாச்சு. ஸோ இப்போ ஒரு ட்ரிப் இன்னும் ஒரு ட்ரிப்புக்கு வருது. இன்னும் அதிகமான ஆள் இருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு உதிர்த்தி விட்டுக்கலாம். நான் உதிர்த்தி விட்டுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ மதிய பொரியலுக்கு வந்து நான் மேக்ஸிமம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு எண்ணெய் நல்லா கொதிச்ச வாட்டினும்
அதுக்கப்புறம் சீரகம், மிளகு கொஞ்சம் உளுந்து, அதுக்கப்புறம் கறி மசால் பொடி, உப்பு. இதை வந்து அந்த சிம்ல வச்சு கொதிச்ச எண்ணெயை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொட்டி வச்சேன். அந்த ஹீட்டான எண்ணெயில இது கொஞ்சம் இறங்கியிருக்கு. இது வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு எண்ணெய் வைக்கல. அந்த ஹீட்டான எண்ணெயில இந்த மொளவடி நல்லா இறங்கட்டும், அதோட இது சுவாசம் வரட்டும் அப்படிங்கறதுக்காக நான் போட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் கடுகு போடுறேன், லைட்டா கடுகு வெடிக்கட்டும். இதோட வேண்டி பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன். இப்ப கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப வந்து சிம்ல வச்சுட்டு சின்ன வெங்காயம் உரிச்சு கட் பண்ணிருக்கேன், இதுவும் கருவேப்பிலையும் இருக்கு. சோ இத ரெண்டையும் போட்டு அப்படியே நான் மூடி வைக்க போறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா பொரிஞ்ச வாட்டியும் அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்ப இதை அப்படியே ஓபன்ல விட்டுற போறேன். இது கொஞ்ச நேரம் வணங்கட்டும். அது வணங்கறதுக்குள்ளார நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஸ்கிராம்பிள் எக்கும் அண்ட் பனானா ஷேக்கும் தான் பண்ண போறேன். இப்போ வந்து ஸ்மூத்திக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யோகர்ட், இது வந்து ஃப்ளேவர்டு யோகர்ட்ல பிளைன் யோகர்ட் தான். ஸோ இது வந்து 1/2 கப் யோகர்ட் போடுறேன். நான் ஒருத்தருக்கு மட்டும்தான் இப்போ ஸ்மூத்தி பண்ணுறேன், 2 ட்ரிப்பாக பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு 1 பனானா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 1/2 கப் யோகர்ட் போட்டேன். ஸோ இதில் வந்து 1 பனானா ஆட் பண்ணுறேன் நான். ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் எனக்கு அடிப்பேன். இது ஜூஸர் வந்து சின்னதாக இருக்கனால மிக்சியில் போட்டால் அது வந்து மசாலா எல்லாம் அரைக்கணும் இல்லையா, அது டேஸ்ட் மாறிடும். இதில் வந்து நம்ம மசாலா அரைச்சாலும் இந்த மாதிரி இதெல்லாம் தனித்தனியாக ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறோம், அதனால அந்தளவுக்கு இருக்காது. இந்த இதை பற்றி, ஜூஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனியன் வணங்கிடுச்சு, அதை அப்படியே போட்டுட்டு வந்துடலாம். அதுக்குள்ள ரொம்பவும் ஆனியன் வணங்க தேவையில்லை, கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப இது இப்பவே வந்து உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட இது அப்படியே மேலே லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருக்கிறேன். சிம்மில் வந்து ஒரு 2 நிமிஷம் வைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஸோ இதை கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ பனானா போட்டேன், யோகர்ட் போட்டோம். ஸோ அடுத்தது இதோட வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து நான் ஆல்மண்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்வீட் இருக்காது, வெனிலா ஃப்ளேவர்.
இது வந்து நம்ம ஓபன் பண்ணி ஒரு 2-3 டேஸ்ல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிரணும் 3-4 டேஸ் வச்சிருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் 3-4 டேஸ் குள்ள முடிச்சிட்டா பெட்டர் ஆல்மண்ட் மில்க் விட சோயா மில்க் நல்லா இருந்தது லாஸ்ட் டைம் வந்து சோயா மில்க் தான் நான் யூஸ் பண்ணிருந்தேன் அது இதை விட நல்லா இருந்தது இதுல வந்து நாங்கள் அன்ஸ்வீட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ட்ரை பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஸோ இந்த ஜூஸர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்குன்னு நான் வந்து 4000 போட்டு மிக்சி வாங்கணும் ஸோ அது நான் ரேராக தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது 1000 ருபீஸ் தான் ஆஃபரில் வந்து டிமார்ட்ல நான் 800 வாங்கினேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணுறது மசாலாவே இதில் அரைச்சிங்கனாலும் இது இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரப்பரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இதை போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வைக்கிறனா கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் இது ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ ஈஸியாக இதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தி ரெடி அடுத்து ஸ்கிராம்பிள் எக் பண்ண போகிறேன் ஸோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சூப்பர் நல்லா வணங்கி வந்துருச்சு ஆயில நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு இப்போ இதை இறக்கிட்டு இந்த பேன்லேயே வந்து நான் ஸ்கிராம்பிள் எக் பண்ண போறேன் சூப்பரா வந்திருக்கு இதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஸ்கிராம்பிள் எக் பண்ணுவாங்க இப்போ ஆல்ரெடி வந்து நல்லா சூடா தான் இருக்கு பேனு ஆயில் வந்து லைட்டாக வெளியே போடும் இதுக்கு நிறைய ஆயில் தேவையில்லை சும்மா லைட்டாக ஆயிலில் கரெக்டாக போடும் லைட்டாக ஆயில் விட்டுட்டு எக் எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கிறேன் இப்போ நல்லா ஃபாஸ்டில் வச்சுட்டு டேபிள் சால்ட் ஆட் பண்ணுறேன் அகைன் சிம்ல வச்சுட்டு இது வந்து ஸ்கிராம்பிள் எக் வந்து நிறைய பேர் வெறும் ஒயிட் முட்டு போட்டு பண்ணுவாங்க ஒயிட் முட்டு போட்டு அப்படியே செய்வாங்க நான் வந்து மதியம் ஏதாவது குழம்பு இல்லை வந்து பொரியலில் எக் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் முட்டு செஞ்சுட்டு எல்லோ வந்து எடுத்து வச்சுருவேன் தனியாக ஒயிட் மட்டும் ஜஸ்ட் அப்படியே போட்டு பெப்பர் போட்டு பரட்டி எடுத்துவேன் இப்போ வந்து நான் மதியம் எதுவும் செய்ய போகிறதில்ல ஸோ அதனால் இப்போ மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னால ஒயிட்டு எல்லோ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இது என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக பாயில் ரொம்ப இதாகாமல் விடாமல் கொஞ்சம் ரப்பர் பதத்தில் ஸ்கிராம்பிள் ஆன மட்டும் அப்படியே எடுத்துட்டு ஏன்னா ஃபுல்லாக வேகலை அப்படின்னாலும் அதோட ஸ்மெல் வரும் இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகல ஆனால் பாயில் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ ஆஃப் பண்ணி இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு உப்பு மட்டும் முன்னாடியே போட்டேன் ஏன்னா உப்பு வந்து அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகுங்கிறனால நான் முன்னாடியே போட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணும் அப்படின்னா சாரி ரொம்ப சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேன் இட் பண்ணுறது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணேன்
சோ அவ்வளவுதான் ஸ்கிராம்பிள் எக் ரெடி. சோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு பனானா ஷேக்கும் ஸ்மூத்தி வித் ஸ்கிராம்பிள் எக். சோ லஞ்சுக்கு வந்து அரிசி பருப்பு சாதமும் பொட்டேட்டோ பொரியலும் பண்ணியாச்சு. சோ அடுத்தது வந்து நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கல, வேறு ஏதாவது நான் ஒர்க் இருக்கா இல்லை என்ன பண்ணுறேன்னு பார்க்கணும். ஸோ இதை நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறேன். போட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டேன், ஐ மீன் கிட்டத்தட்ட பொரியல் ஃப்ரை புரியும் மாதிரி நல்லா அப்படியே செட்டிநாடு ஸ்டைலில் தெரியுது இல்லையா, அப்படியே சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது. நான் எக்கு வந்து ஸ்கிராம்பிள் பண்ணியாச்சு, லஞ்ச் முடிஞ்சது, இப்போ நான் லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நான் கன்டியூ பண்ணுறேன். ஸோ சாதமும் நான் காட்டிடுறேன், நல்லா உதிரியாக தான் வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து கரெக்டாக ரெண்டு டம்ளருக்கு எக்ஸ்ட்ரா பருப்புக்குன்னு நான் தண்ணி வைக்கல, சாதத்துக்கு எவ்வளோ வெப்பமோ அதே மாதிரி தான் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் நான் தண்ணி வச்சேன். ஸோ ரெண்டே ரெண்டு விசில் தான் விட்டேன், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. உப்பு வந்து கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு நம்ம ஓப்பன் பண்ணனே அந்த அந்த டிஷ்க்கான ஸ்மெல் வந்தது அப்படின்னாவே உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து அந்த டிஷ் என்ன டிஷ்ஷோ அதுக்கான ஸ்மெல் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கு நான் பேக் பண்ணிட்டு போவேன். எஸ், இப்போ எனக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பனானா ஷேக் இருக்குது, ஸ்மூத்தி ப்ளஸ் எக்கு இருக்குது. அப்புறம் கிச்சன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஒர்க்கும் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், வாஷ் பண்ண எல்லாம் எடுத்து போட்டேன். வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டு வாஷ் பண்ணுறதான் ஒர்க் வேலை. அப்புறம் இங்கே லஞ்சுக்கும் எனக்கு இதில் ரைஸ் இருக்குது, அண்ட் இதில் பொரியல் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃபோட்டோக்காக பிளேட்டில் எடுத்து வச்சேன், இது நான் மூடி வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் கிச்சன் ஒர்க்கு ரூமில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 1 hour நான் சாப்பிடுவேன். ஏன்னா நான் கண்டினியூஸாக வந்து லஞ்ச் அப்படியே சாப்பிட மாட்டேன், எப்பயுமே 1 hour ஒன்ஸ் ஏதோ சாப்பிட்றது அப்படி தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு பசி தாங்காது. இன்னொன்று ஃபுல்லாகவும் என்னால் சாப்பிட முடியாது. மறுபடியும் 1 hour கழிச்சு இது சாப்பிட்டேன்னா லஞ்சே தான் நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். மறுபடியும் ஒரு 2-3 hours கழிச்சு ஒரு 3 o'clock 4 o'clock நான் இது சாப்பிடுவேன். அப்புறம் 7 o'clock 8 o'clock ஏதாவது ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டு அப்புறம் நைட்டு சாப்பிடுவேன். இதை முடிச்சுட்டு வந்து நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து எல்லா பேக்கிங் முடிஞ்சது, நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பியாச்சு, அண்ட் ரிமைனிங் இருக்க ஒர்க்லாம் பண்ணிட்டே இருக்கேன் ஒவ்வொன்றா. அடுத்தது வந்து ஸோ இதில் எல்லாம் ரிமைனிங் எல்லாம் இருக்கிறத கொட்டி வச்சணும். ஸோ கடுகு இருக்கு, கடுகு எடுத்து வச்சுட்டேன், இப்போ தான் ஓப்பன் பண்ணி கொட்டினேன். அடுத்தது அப்படியே ஒவ்வொன்றா எல்லாம் கொட்டி வச்சுக்கணும். ஸோ ஸ்டாக்லாம் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி எப்பவும் நான் இங்கே கீழே 2 box வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டிமார்ட்லேருந்து வந்தனையும் ஃபஸ்ட்டு எல்லாம் கூட்டிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஸ்டாக் இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். இதை கொட்டிட்டு இந்த கவர் வந்து நான் எப்பயுமே கட் பண்ணும்போது ஏன் இப்படி கட் பண்ணுவேன்னா, இதை கொட்டிட்டு இதை நான் தூக்கி போட மாட்டேன், இதை அப்படியே வச்சுப்பேன். இதெல்லாம் ஃப்ரிட்ஜோட சைட் கவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒவ்வொரு தடி பாத்திரம் வாஷ் பண்ணணும், கொஞ்சமாக மட்டும் நான் பேஸ்கெட் நான் வெளியில் தான் எடுத்து வச்சுருவேன், வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டேன். ஸோ அதனால் கொஞ்சமாக அடியில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தலசாக க்ளீன் பண்ணுறோம்னா அந்த கவரில் எடுத்து போட்டு கொண்டு போய் பேஸ்கெட்டில் போட்டுலாம், ஈஸியாக இருக்கும், வீட்டில் சிந்தாது, ஈரம் தண்ணியில் சிந்தாது. அதுக்காக அப்புறம் இந்த மாதிரி கொட்டிட்டு இதை நல்லா ஏர் எடுத்து விட்டுட்டு இதை இப்படி மடக்கிட்டு இந்த லாக் போட்டு லாக் பண்ணி வச்சுருவோம். இது ரெண்டு பேக்கெட் சோம்பு இருக்கனால ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி ஒன்றாவே போட்டு வச்சுருவேன். ஸோ இல்லாட்டி இதில் வந்து காற்று போகாது, எவ்வளோ நாள்னாலும் கெடாமல் நல்லாயிருக்கும், பேக்கிங் பண்ணி வச்ச மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த லாக்ஸ்லாம் இதுவும் நான் டிமார்ட்ல தான் வாங்கினேன் இந்த லாக்ஸும். ஸோ இந்த மாதிரி லாக் போட்டு வச்சுப்பேன்.
மிளகு ஐ திங்க் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த தடவை லிஸ்ட்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அடுத்தது வந்து இந்த மிளகு வந்து கொஞ்சம் பெப்பர் க்ரஷர் வந்து இருக்கா இல்லையான்னு பா செக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ஃப்ரீயாக கேப் கிடைக்கிற டைமில் ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா ப்ராப்ளம் இருக்காது. இல்லைன்னா காலையில் செய்கிற அவசரத்தில் வந்து ஒவ்வொன்றும் நம்ம தேடி தேடி எடுத்துகிட்ருக்கோம். இது எப்படி ஃபில் பண்ணோம்னா, இந்த க்ரஷர் எப்படி ஃபில் பண்ணோன்னா, மேலே இந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு இதை எடுத்துக்கோங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரமாக வருதே. ஸோ இப்போ வந்து இருங்க ஃப்ளாஷ் போட்டு காட்டுறேன், உள்ளே இருக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட், கேமரா வேறு அப்பப்போ இதாகிடுது. ஸோ உள்ளே வந்து பெப்பர் இவ்வளோ இருக்குது, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ இது வரைக்கும் இது வரும், இது க்ரஷ் பண்ண நான் வழி வழியே போட்டிருந்தேன், இப்போ இவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஸோ சைட் பை சைட் நான் இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சிடறேன். ஸோ இது அவ்வளோதான், இப்படியே நம்ம எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் அப்படியே இருக்கும். நம்ம பேக்கெட்டில் வாங்குறது வந்து அதில் ப்ரிசர்வேட்டிவ் கலந்துருப்பாங்க. இன்னொன்று வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு சில எல்லா கம்பெனியும் தெரில, சக்தி மசாலாவில் தான் வந்து மசாலா பொடி எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ பட் அதுலேயுமே வந்து பெப்பர் நம்ம அரைச்சது வாங்கணும் அப்படின்னா ஏதோ நரநரன்னு மணல் ஆட் பண்ண மாதிரி, ஒரு மாதிரி நரநரன் இருக்குது, அதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரில, நரநரன் இருக்கும், அவ்வளோ நல்லா இல்லை. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்படி நம்ம க்ரஷ் பண்ணி போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது வாசமாக. அது பெப்பர் க்ரஷ் பண்ணும்போதே அதோடய வாசம் வரும், அந்த டிஷ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும், அந்த அளவுக்கு இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இதுவே அதுக்குள்ளார எனக்கு ஒரு கால் வந்துடுச்சு, ஸோ கால் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், இதை வச்சுட்டு இப்போ வந்துட்டு லைட்டாக எனக்கு டீ போட போகிறேன். ஸோ டீ போட நான் பால் தான் குடிக்கலான்றதேன், இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங் இல்லாமல் ஃபீல் ஆகுது. ஸோ டீ குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பால் வந்து வாங்கி வைக்க மறந்தாச்சு. ஸோ அதனால் பால் பவுட்ரு இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோம்னா எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி தான் பால் மறந்தனா உடனே கீழே போய் வாங்கணும். ஸோ அப்போ நமக்கு ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி இருக்கும், அதனால் வந்து பால் பவுட்ரு வாங்கி வச்சுட்டோம்னா அப்போதைக்கு தேவையானப்போ இது போட்டு குடிச்சிக்கலாம். பட் இதில் என்ன தான் நீங்கள் போட்டு குடித்தாலும் அந்தளவுக்கு இருக்காது, டீ கண்டிப்பாக வந்து பால் ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட் இது கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இதில் டீ போடுறத விட காஃபி நல்லாயிருக்கும், டீக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. ஆக்சுவலாக ரூம்லாம் ஹோட்டல்லாம் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா வந்து காஃபிக்கு வந்து இது வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக அப்போதைக்கு காஃபி போட்டு குடிப்போம், நல்லாயிருக்கும். நான் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா திக்காச்சுன்னா டீ போட்டுலாம், இல்லைன்னா வந்து காஃபி பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கொதிக்கும் போதே போடுறதுனால வந்து சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். ஃபார்ம் சுகர் இருந்தது பட் அது வந்து அப்படியே காத்து பூந்து ஒரு மாதிரி திக் ஆயிடுச்சு. ஸோ பால் ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், தண்ணியாட்டும் இருக்கு. கொஞ்சம் அப்படியே சுண்ட விட்டோம்னா திக்கா திக்காச்சுன்னா நல்லா இருக்கும். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, நல்ல கிளைமேட், நல்ல மழை வந்துட்டுருக்கு, கிளைமேட் செமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ ஜில்லுன்னு காற்று செம்மையாக இருக்குது. அண்ட் நான் வந்து ஆக்சுவலாக டீ வச்சிட்ருக்கும் போது முடித்தேன், காஃபி போட்டேன். ஸோ அதுக்குள்ளார அம்மா கால் பண்ணாங்க, காஃபி நான் போட்டு முடிக்கங்காட்டியும். ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வந்து நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். ஸோ காலையில் பேச டைமில் அப்படியே விட்டுட்டே கட் பண்ணிட்டேன். அப்புறம் பேசிகிட்டே வந்து எல்லா பாத்திரம்லாம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது மட்டும் இன்னும் வேக்க போடவே இல்லை, ஏன்னா அப்படியே பேசிகிட்டே நான் போனேன். அப்புறம்
வீடு கூட்டினேன். வீடு கூட்டிட்டு அப்புறம் மறுபடியும் சோஃபால உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தா டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 4 ஆக போகுது. 3:30 எழுந்துச்சேன். எழுந்திரிச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. எழுந்திரிச்சிட்டு மழை வருதுன்னு போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்து மடிச்சுட்டு எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஓகே ஃபைன் எல்லாம் எடுத்து போட்டு அப்புறமா ரிமைனிங் இருந்ததும் எல்லாம் அயன் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ எல்லாம் துணி நிறையா இதாகிடுச்சு. அயன் பண்ண கொடுக்க போகணும். பட் அதுக்குள்ளே எல்லாம் மழை வந்துருச்சு. ஸோ கொடுக்க முடியாது. அண்ட் செடி பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸ் இந்த தடவை வாங்கி வச்சேன். அதுவும் என்னன்னு தெரில. தண்ணி பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுனேன். ஸோ ரொம்ப இதாக இருந்து அழுகி போச்சு. இப்போ ட்ரையாகவே ஆயிடுச்சு. ஆனால் வந்து செடி ஒரு மாதிரி அழுகுன மாதிரி தான் இருக்குது. என்னன்னே தெரில. ஸோ இங்கே வந்து வைக்கவே இல்லை. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து வீடு சேஞ்ச் பண்ணால் வந்து கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டேன். வெளியில் வெயில் இருக்க மாதிரி ஓப்பனிங் பால்கனி இருக்க மாதிரி தான் இது பண்ணணும். ஐ மீன் இந்த மாதிரி கிரில் வச்சு வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே வர மாதிரி இல்லாமல் ஓப்பனில் வந்து ஃபுல்லாக நல்ல வெயில் வர மாதிரி இருக்க பால்கனி தான் சூஸ் பண்ணோம். அந்த மாதிரி தான் வீடு சேஞ்ச் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் பெங்களூர் வந்ததுலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் வந்து செடி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ரோஸ் செடி நிறையா வளர்த்துட்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் வந்து நல்ல பூ வந்துட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசை. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி டூ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த மண்ணால் சேஞ்ச் பண்ணி அது போடுறதுக்கு அல்ல அம்மாவால் அது பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த செடி அப்படியே காஞ்சிடுச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படா வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு செட் ஆகவே இல்லை. பால்கனி இதே மாதிரின்ட்டு இருந்தனால செட் ஆகவே இல்லை. ஸோ இப்போ 4:30 ஆக போது போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பூஜை பண்ண விளக்கேற்றணும். இந்த ஒர்க்கெலாம் நான் முடிச்சுட்டேன். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஸோ செம்ம டயர்டாக இருந்தது. நான் பேசிகிட்டே தூங்கினேன். இப்போது இப்போ தான் 4:00 தான் எழுந்திரிச்சேன். ஸோ இது வந்து பக்கத்து வீட்டு குட்டீஸ்லாம் வந்தப்போ அவங்ககிட்ட கிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீக் வந்து நான் டைம் டேபிளே போடல. நான் சொன்னேன் இல்லையா. ஸோ லாஸ்ட் வீக் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதில் மீதி ரிமைனிங் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்ததோ அப்பப்போ எடுத்து பார்த்து. ஸோ அவசரத்து எனக்கு ஒர்க் வந்து இந்த வீக் ஃபுல்லாக அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நான் அப்பப்போ எது எனக்கு அன்றைக்கி ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு செஞ்சுட்ருக்கேன். இன்னும் ரிமைனிங் இருக்க வெஜிடபிள்ஸ் பார்த்தோன்னா இது முடிஞ்சானி தான் இந்த வீக் தான் வாங்கணும். ஸோ ரிமைனிங் வந்து இன்னும் கேப்சிகம் கேரட் பீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இல்லை கேப்சிகம் முட்டைக்கோஸ் பீட்ரூட் மட்டும் இருக்குது. இன்னும் 2 நாள் இருக்குது. சாட்டே போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிடுவேன். ஸோ க்ரீன் பீஸ் பாக்ஸில் இருக்குது போல். நல்லா ஐண்டிட் ஸ்மூத்திக்கு இருக்குது. ஒரு ஸ்நாக் ஓகே. இப்போ வந்து நான் எல்லாம் ஃபில் பண்ணும்போது ஆஃப்டர்நூன் வந்து எண்ணெய் இல்லாமல் இருந்தது. ஓகே மிளகு வாங்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் இல்லை. மிளகு மஞ்சள் ஐ திங்க் இது ரெண்டு தான் ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வரப்போ நம்ம திங்ஸ் எடுத்து வைக்க இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைக்கு போகிறோம் திங்ஸ் வாங்கினோம் இதை மட்டும் செக் பண்ணிட்டு போனால் போதும். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது என்னோடய டிப். ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த 2 பாக்ஸ் வந்து காலியாச்சு. இங்கே ஒரு பாக்ஸ் வச்சு அது ஒன்று வந்து வரமிளகா பாக்ஸு அண்ட் இன்னொன்று ஐ திங்க் எனக்கு ஞாபகம் 2 பாக்ஸ் காலியாச்சு. ஸோ எப்பயுமே எந்த பாக்ஸ் காலியானோனையும் அதை எடுத்து நான் தலசாரில் போட்டுருவேன். ஒன்ஸ் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது காய வச்சு தான் ஃபில் பண்ணுவேன். அதனால் எல்லா பாக்ஸுமே ஒன்ஸ் மூவே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டே இருக்கனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உள்ளே போடுற திங்ஸும் வந்து சீக்கிரம் பூச்சி வைக்கிறது அந்த மாதிரி இருக்காது. இது எல்லாமே ஆஃப் கேஜி தான் நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ ஆஃப் கேஜி நம்ம போடுறோம். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் தீந்துடும். காலியாக வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா ஆயில் கேன் வந்து எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லி இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஆயில் கேன் இருந்தால் போட்டு அங்கே மேலே வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணுவேன். ஓவரால் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இப்போ வந்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் பூஜை பண்ணோம். அதுக்குள்ளார இந்த பாசிப்பருப்பு அடுப்பில் வச்சுன்னா இது வெந்துடும். அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு காலையில் வெண்பொங்கல் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அரிசி தனியாக வச்சுட்டு கூட இதை நம்ம கிளறிக்கலாம். இப்போ வந்து நான் கிளஞ்சிட்டு இதை வந்து நான் அடுப்பில் வைக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு கிளைமேட் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்குது. போட்டுட்டு முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம்.
இன்னும் வேற என்ன வேலை பெண்டிங் இருக்குன்னு பார்த்தோம்னா துணி அயன் பண்ண கொடுக்கணும். ஸோ மழை நின்ன வாட்டினா கொடுக்க முடியும். அடுத்தது வந்து பூண்டு வந்து உளிச்சு பாக்ஸில் போட்டு வைக்கணும். ஸோ பூண்டு காலியாச்சு, பாக்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உளிச்சு இதை போட்டு வைக்கணும். பூஜை முடிச்சுட்டு அங்கே வேலையை பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நம்ம என்ன தான் ஒர்க்கு முடித்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒர்க்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. இப்போ இதை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். இதில் நான் எதுவுமே போடல, அப்படியே பிளெயினாக வாட்டர் மட்டும் விட்டுட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு இறக்க போகிறேன். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா பருப்பு சாம்பார் வைக்கும் போது கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெண்பொங்கலுக்கு வந்து நம்ம எடுத்து சாதம் வச்சு மிளகு தாளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு காலையில் வெண்பொங்கல் பண்ணுறதுனால நான் இப்போ இதை ஊற வச்சு எடுத்து வைக்கிறேன். ஆக்சுவலாக அல்வாக்காக நான் பண்ணேன், கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு, அதனால் பாதி அல்வாக்கு எடுத்து வச்சுட்டு பாதி வந்து வெண்பொங்கலுக்கு போட்டுட்டு போகிறேன். ஓகே, பவர் ஆஃப் ஆயிடுச்சு, ஜென்ரேட்டர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பாக்ஸிங் வச்சிடலாம். பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு பூண்டு உளிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து விசில் வரட்டும், சிம்மில் வச்சிடலாம். நான் கிச்சன் முடிஞ்சிட்டு எஸ், ஸோ கேண்டில் வந்து காலி ஆயிடுச்சு, இன்னும் இதை ஏற்றி வைக்கலாம். ஸோ ஈவினிங் அயன் பண்ண கொடுக்க போகிறப்போ ஒரு கேண்டில் வாங்கிட்டு வந்துட்டு இதை ஏற்றி வச்சிடலாம். ஓகே ஃபைன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த இது எதுக்காவது யூஸ் ஆகுமான்னு தெரியல, ஆனால் நான் ஒரு ரெண்டு மூணு கேண்டிலெலாம் மூஞ்செல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். ஐ திங்க் இது இன்னொன்று இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ இதை இப்போ பெற்று வச்சிடலாம். இதை நான் எடுத்தால் அந்த பாக்ஸிட்டி வருது. ஸோ இதை நான் எடுத்து வச்சுட்டு பழைய கேண்டிலோடவே வந்து இதை ரிமூவ் பண்ண முடியல. ஸோ அப்படி வைக்க முடியல. ஓகே, எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்துட்டு இதை நான் அப்படியே வைக்கிறேன், பழசு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எடுத்து வச்சுருக்கேன், எதுக்கு யூஸ் ஆகும், நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த வேண்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த லிக்விட் விடணும். ஸோ இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸோ உள்ளே வச்சுட்டு இந்த வாட்டர் இருக்கு, இதில் வந்து இந்த லிக்விட் இருக்கு. இது வந்து நான் ஓட்ட சின்னதாக தான் போட்டிருக்கேன், அதனால நான் நல்லா ட்ராப்ஸ் இன்னும் கொஞ்சம் ஓட்ட போட்டுக்கலாம். முடியவே கழட்டிட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக விடுறேன் இதில். ஸோ ஊற்றிட்டேன். ஸோ இது அப்படியே எவாப்ரேட் ஆகும், எவாப்ரேட் ஆகும், அந்த ஸ்மெல்லோடு எவாப்ரேட் ஆகும். நல்ல கிச்சன் ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். இப்போ வீட்டுக்கு நமக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நல்லா கவுண்டர் டாப்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா அவங்க கிச்சனுக்கு வராங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக நல்லா மனமாக இருக்கும். பாட்டில் வழிஞ்சது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து இதுக்குள்ளே அப்படியே போட்டு வச்சுப்பேன். அடுத்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே வச்சுப்பேன். இதில் இருக்க அந்த ஸ்மெல் வந்து அதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். வாஷ் பாக்ஸ் வச்சிடலாம். முடிஞ்சது, இதை வந்து பத்திரமா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து இதுலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், கீழே பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ கேண்டில் ஏற்றியாச்சு, இப்போ ப்ளசண்ட்டாக இருக்கு என்னோட கிச்சன். சூப்பரில் குக்கருக்கு விசில் போட்டாச்சு. ஸோ அது அப்புறம் சவுண்ட் வரட்டும். அப்படியே ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக அப்படியே வாசமாக கமகமன்னு என்ஜாய்.
ஓகே, இப்போ நான் ப்ரேயர் பண்ண போகிறேன். ஸோ ப்ரேயர் முடிச்சுட்டு நான் அவ்வளோ தான் பூண்டு ஒழிக்க போகிறேன், இந்த ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ டின்னருக்கு வந்து நான் அவ்வளோ கன்னியூ பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் வேறு சில ஒர்க் இருக்குது. ஸோ அவசரத்தில் செஞ்சேன்னா கன்னியூ பண்ண முடியாது. மேபி அதை கன்னியூ பண்ணால் நான் நெக்ஸ்ட் விலாகோடு இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த விலாகை வந்து இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோட இன்றைக்கி இந்த விலாக் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர், பை பை.